ஹஃபிதகுல்லா அவர்கள் உரையாற்றுவதற்காக வேண்டி வருவார்கள் ஷேக் அவர்கள் குரானை முழுமையாக மனனம் செய்த பிறகு தன்னுடைய மார்க்க அடிப்படை கல்வியை நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஜாமியா ஃபிர்தௌசியாவில் படித்தார்கள் ஷேக் அவர்கள் முக்கியமாக ஷேக் கமாலுத்தீன் மதனி ஷேக் இக்பால் மதனி ஷேக் சையத் முகமது மதனி போன்ற அறிஞர்களிடம் மார்க்கத்தை படித்திருக்கிறார் பல கல்வி ஸ்தாபனங்களில் ஷேக் அவர்கள் பாடம் நடத்தி வருகிறார்கள் ஷேக் அவர்கள் ஜமியத்துல் குரான் உல் ஹதீஸ் உடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறார்கள் அல்லா சுபானுவ தாலா ஷேக் உடைய ஆயுட் ஆயுட்காலத்தில் ஷேக்குடைய கல்வியில் ஹிதுமாத்துகளில் வறுக்கச் செய்வானாக ஃபல்யத் அஃப்துல் மஷ்கூரன் அஸ்லாம் வரமத்துல வர அலமதுல نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஃபரீக் ஹதாக்கன் ஹக்கா அலஹிம் ரபிஷஹி சத்ரி வயசு அம்ரில் உக்கதம் இல் லி சானி எஃப்கஹூ கவுலி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹாவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முகம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இரண்டு நாட்கள் இளைஞர்கள் மாநாடு என்ற தலைப்பின் கீழாக மிக சிறப்பானதொரு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் தமிழுக்கு ஒரு நாள் உறுது பேசக்கூடிய மக்களுக்கும் ஒரு நாள் என்று இரண்டு விதமான ஏற்பாடுகளை செய்து மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பானவர்களே இந்த நல்ல நேரத்தில் மிக ஒரு அழகான ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள் வழிகேட்டிற்கு அழைத்து செல்லும் வழிகேட்ட அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது ஒரு நாற்பது நிமிடத்தில் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு இது சுருக்கமாக இவைகளெல்லாம் வழிகட்ட அமைப்புகள் இவைகளெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் வழிகெடுக்கின்றன என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்ல முடியாது ஒரு நீண்ட ஒரு ஆய்வுக்குரிய ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்புகளின் பக்கம் நாம் நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும் தங்களை எப்படி அறிமுகப்படுத்துகின்றது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்றைக்கு எல்லோரும் அந்த அமைப்புகளின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அமைப்புகளுடைய நோக்கங்களை பொறுத்தவரை இளைய சமூகத்தை தன் பக்கம் என்பதுதான் அமைப்புகளுடைய பிரதானமான ஒரு நோக்கம் அவங்க முப்பது முப்பத்தைந்து வயசு கடந்தவங்களை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினான்கு வயதை அடைந்த டீன் ஏஜை தொடக்கூடிய அந்த சிறுவனிலிருந்து முப்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லோரையும் தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்கான என்ன கொள்கை கோட்பாடுகளை வகுக்க வேண்டுமோ அதற்கான சிந்தனைகளையும் அதற்கான யோசனையும் திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய உபதேசங்களும் அவர்களுடைய நடைமுறைகளும் இன்றைய இளைஞர்களை மிக இலகுவாக கவர்ந்து விடுகின்றனர் அதன் பக்கம் செல்லக்கூடியவர்கள் விரைவாக அவர்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஆரம்ப விஷயங்கள் எல்லாம் குரானையும் சுண்ணாவையும் அடிப்படையாக கொண்டது போல் தெரிந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உள்ளத்திலும் அவருடைய சிந்தனையிலும் தவறான சிந்தனைகளையும் விஷங்களையும் புகுத்தி சரியான மன்கஜையே தவறானதாக காணக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான அமைப்புகள் என்று நாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் உலக அளவிலே ஏராளமான அமைப்புகளை பட்டியலிடலாம் இந்திய அளவிலே ஏராளமான அமைப்புகளை பட்டியலிடலாம் தமிழக அளவிலே பல அமைப்புகளை நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட வழிகேட்டின் பக்கம் உங்களை கொண்டு செல்கின்றார்கள் என்பதை மிக இலகுவாக நாம் சொல்லிவிடலாம் பொதுவாகவே குரானையும் சுண்ணாவையும் தவிர்த்து குரானையும் சுண்ணாவையும் புறக்கணித்து ஒரு சமூகம் உருவாக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே வழிகட்டவர்கள் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மிகச் தெளிவாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க சுன்னாவையும் சரியான மன்ஹஜையும் குலஃபா உர் ராஷிதீன் அல் மகதியின் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழிக்கு சொந்தக்காரர்களாகிய அந்த சஹாபாக்களுடைய வழிகளை மாற்றி ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவைகள் உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை மிகச்செளிவாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தங்களுடைய சோழர்களுக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஹத்தல் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஹத்தன் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் தங்களுடைய சோழர்களுக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க நீங்கள் வழிகேட்டின் பக்கம் போயிடாதீங்க வழிகேடுகள் என்பது உங்களை மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மிகச்செளிவாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலைவ செல்லும் அவர்கள் தங்களுடைய சோழர்களுக்கு எப்படி விளக்குகின்றார்கள் என்றால் ஒரு கோடை இடுகின்றார்கள் ஒரு கோடு ஓட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹாதா சபீலுல்லா இதுதான் அல்லாஹுடைய பாதை புரிய வைப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்ல மகள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் இன்றைக்கு மக்களை ஈர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்று இருந்தால் குரானும் சுண்ணாவும் தான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் என்ற பெயரில்தான் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேறு பெயர்களில் அவர்கள் உங்களால் உங்களுக்குள்ளாக வர முடியாது வேறு பேரை அவங்க பயன்படுத்தவே முடியாது ஏன்னா வேறு பேரை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் மக்கள் இது வந்து வழிகேடு என்பதை மிக இலகுவாக என்ன செஞ்சிருவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கு சிறுக்கில் விதாச்சிலை பிதாச்சிலை ஊரிகிறப்பவர்கள் அவர்களுடைய சிந்தனையின் பக்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இளைஞர்கள் போகிறாங்க அப்படின்னா போகிறதில்லை ஏன் போறதில்லை அப்படின்னா அவர்களுடைய வழிகேடு என்பது மிக தெளிவானதாக இருக்குது மிக தெளிவா இருக்குது அவன் குரான் சொன்னானே பேச மாட்டாங்க வரல்விகள் எடுத்துக்கங்க அல்லது இணை வைப்பிலை மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கங்க அவங்க என்றைக்குமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா குரானும் சுண்ணாவும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ற நிலையில என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அவர்களிடத்தில் நீங்கள் குரானை எதிர்பார்க்க முடியாது அவர்களிடத்தில் நீங்கள் சுண்ணாவை எதிர்பார்க்க முடியாது குரான் சுண்ணா என்ற அடிப்படையின் பக்கமே மக்களை அழைக்க மாட்டார்கள் அவர்களும் செயல்பட மாட்டார்கள் அதனால இவர்களின் பக்கம் போவது என்பது மிக அரிதிலும் அரிது அதிலே ஊறி கிடந்தவங்க வேணா அதில் இருக்கலாமே தவிர மற்றபடி யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவர்களின் பின்னால் போக மாட்டாங்க என இவங்க இணை வைக்கிறாங்களே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய சொற்கள் என்பதை தாட்டி இவர்கள் வேறு எதையெல்லாமே பேசுறாங்களே அதனால இவர்கள் சரியான கொள்கைக்குட்பட்டவர்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக மக்கள் விளங்கி இருக்கிறாங்க அவர்களின் பக்கம் போறது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருக்குது அவர்கள் பக்கம் போய் வழிகேட்டில் போய் என்ன செய்யறது இல்லை சிறுக்கிலும் பிதாட்சிலும் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா உளுந்தறதில்லை ஏன்னா அவர்கள் அப்பட்டமாக இவர்கள் இணை வைப்பாளர்கள் இவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக செயல்படுபவர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஆனால் நாம் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் எப்படி அப்படின்னா அவங்க பேசுறது ஃபுல்லாக குரானாக சுண்ணாவாகத்தான் இருக்கும் என்ற ரீதியில் அவங்க பேசுவாங்க அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய வேலைகளை என்ன செய்யறாங்க அவங்க செய்கிறாங்க இல்லை நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னா தானே சொல்றாங்க அதுல என்ன மாற்றம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமான இடங்களிலே ஊடுருவப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ஆண்களை கூட வார்த்தெடுப்பதற்கான ஏதேதோ வழிகள் இருக்கின்றன ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் மிக இலகுவாக ஊடுருவி செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதனுடைய பிரச்சாரம் எப்படியெல்லாம் அமைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிவிங்க அதுக்குள்ளாக நம்ம ரொம்ப டீப்பாக உள்ள போக நம்ம விரும்பல ஆனா என்ன அப்படின்னா இவர்களை பற்றியான இவருடைய தவறான கோட்பாடுகள் என்ன இவருடைய தவறான சிந்தனைகள் என்ன எப்படியெல்லாம் இவர்கள் ஷியா இசத்தினுடைய சிந்தனையில் இருக்கின்றார்கள் என்பதை குரான் சுன்னா அறிஞர்கள் தமிழ் பேசக்கூடிய குரான் சொன்ன அறிஞர்கள் நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியாக செய்த பிரச்சாரத்தின் காரணமாக அந்த வழிகேட்டு சிந்தனையிலிருந்து நிறைய ஆண்கள் குறிப்பாக வாலிபர்கள் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க ஆனா பெண்களுடைய விஷயம் என்ன தெரியுமா அவங்க சொல்றது எதுவுமே மாற்றமா தெரியலையே நீங்க பேசுற மாதிரி தானே அவங்களும் பேசுறாங்க நீங்க என்ன குரான் சுண்ணாவ சொல்றீங்களோ அதைத்தானே அவங்களும் சொல்றாங்க நீங்க எந்த சகாபாக்களை பற்றி சொல்றீங்களோ அதே மாதிரியான சிந்தனை தானே எங்களுக்கு இப்பொழுது போதிக்கப்படுகின்றது அதனால உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில எந்த விதமான வித்தியாசங்களும் அளவிற்கான ஊடுருவல் இன்றைக்கு பெண்கள் மத்தியில் அதிகமாக ஊடுருவ இருக்கிறத பாக்கிறோம் ஆரம்பிக்கிறதுலாம் அப்படிதான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறதெல்லாம் மார்க்கம் சரியான மார்க்கம் என்ற அடிப்படையில் தான் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து போக போக போகத்தான் அவருடைய சிந்தனைகளை உங்களுக்கு மத்தியில் ஆழமாக விதைப்பார்கள் அப்படி விதைக்கும் போது என்னாகும் தெரியுமா குரானுடைய உபதேசங்கள் உங்களுக்கு எடுபடாமல் போய்விடும் சுண்ணாவினுடைய நடைமுறைகள் எதுவுமே உங்களுடைய காதில் விழாது அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சமூகம் அல்லாஹுவால் என்று பாட பாராட்டப்பட்ட அவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாக தெரிய மாட்டார்கள் அப்படிப்பட்ட வேலைகளை மிக இலகுவாக செய்வார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பமாக கையில் எடுப்பது எது அப்படின்னா குர்ஆனையும் சுண்ணாமையும் தான் அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல செல்லும் அவர்கள் மிக அழகாக மக்களுக்கு விளக்குனாங்க மிக அழகாக அற்புதமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த சரியான மன்ஹஜை சரியான நேர்வழியை விட்டுவிட்டு எந்த வழியாக இருந்தாலும் அது உங்களை வழிகெடுக்கும் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லாது என்பதை போதிக்கும் விதமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம்கள் சொன்னார்கள் ஹாதா சபீலுல்லா இது அல்லாஹுடைய பாதை இது அல்லாஹுடைய பாதை சும்ம ஹத்தூத்தன் பிறகு வலதுபுறமும் இடதுபுறமும் நிறைய கோடு போட்டாங்க நிறைய கோடு போட்டாங்க வலது புறம் போட்டாங்க இடதுபுறம் போட்டாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லா அவங்க சொன்னாங்க இந்த வழிகள் இருக்கின்றதே இந்த வழிகளில் ஒவ்வொரு வழியும் மின்ஹா சைத்தான் அதில் சைத்தான் இருப்பானு அது சைத்தானுடைய வழி ஆனா அவங்களுடைய ஆரம்பம் எப்படி தெரியும் அந்த ஆரம்பம் எப்படி தெரியும் சரியான சொல்லையும் சரியான கூற்றையும் சொல்வது போல ஆரம்பத்தில் தெரியும் ஆனால் அவைகள் எதுவுமே சரியானதல்ல அவைகள் எல்லாமே சைத்தானுடைய வழிகள் அவை எல்லாமே சைத்தானுடைய பாதையின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வரை வசல்லம் அவர்கள் அழகான ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள் இதுதான் நேரான வழி நீங்கள் பின்பற்றுங்கள் சுபுல உங்களை வழி எடுக்கக்கூடிய அல்லாவின் பாதையை விட்டு உங்களை வழிகெடுக்கக்கூடிய எந்த ஒரு வழியையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க பின்பற்றி விடாதீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொன்னார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அமைப்புகள் எல்லாம் உங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு சென்று விடும் என்பதை மிகச் செலிவாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே அவர்கள் சொல்றாங்க அப்ப நீங்க யாருடைய வழியை பின்பற்றணும் அந்த மாதிரியான சூழல்கள் வரும் பொழுது உங்களை வழிகெடுக்காத ஒரு நிலையில நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாருடைய வழியை பின்பற்றியாக வேண்டும் நானும் என்னுடைய சோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியை பின்பற்றினால் மட்டுமே நானும் என்னுடைய சோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியை பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் வழி தவறாமல் இருப்பீர்கள் இல்லை என்றால் எல்லோரும் நரகத்திற்கு செல்வீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்ல அஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் அப்ப முதலாவது நான் விளங்க வேண்டிய விஷயம் என்ன வழிகெடுக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் அவங்க எந்த வழிகெடுப்பாங்க மார்க்கம் என்ற பெயரால் குரான் சுன்னா என்ற பெயரால் வழிகெடுக்கக்கூடிய வேலையை மிகச் செழிவாக செய்வார்கள் எப்ப இருந்து இவங்க உருவானாங்க இவருடைய உருவாக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது எப்ப இருந்து இவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க நேற்றா அதற்கு முன்தினமா அல்லது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் காலத்திலேயே அதற்கான வேலைகளையும் அதற்கான சிந்தனைகளையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அங்கே யோசிச்சாங்க எப்படியாவது இந்த சமூகத்தை சின்னா பின்னமாக ஆக்க வேண்டும் எந்த சரியான ஒரு போதனையை கொண்டு இந்த மக்கள் வழிநடத்தப்படுகின்றார்களோ அந்த அந்த வழிநடத்தப்படுதலிருந்து இந்த மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்கான ஏராளமான திட்டங்களையும் ஏராளமான சிந்தனைகளையும் வளர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள் ஆனா அங்கே நடக்கல காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் கூடையே இருந்தாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் கூடையே இருந்தாங்க கூடயே இருந்தனால அந்த சிந்தனை முறியடிக்கப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக அபுபக்கர் சித்தி கலிகல்லானுடைய ஆட்சி காலம் வருது அப்பையும் என்ன செய்யறாங்க முயற்சி செய்யறாங்க சிந்தனைகள் முறியடிக்கப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக உமரதி ஆட்சி காலத்திலும் இதே முயற்சி எடுக்கிறாங்க அப்பொழுதும் முறியடிக்கப்படுகின்றது உஸ்மான் அஃபான் அதி அல்லானுடைய காலத்தில் முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் கொஞ்சம் வெற்றியும் பெறுகின்றார்கள் அப்ப முடிவெடுக்கிறான் வழிகெடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு வந்துவிட்டது என்ற முடிவை அங்கே எடுக்கிறான் அதற்கான காரண காரணிகளாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாக்குறாங்க வழிகேடுகளை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் வழிகேடுகளுக்கான வித்துகள் எப்படி போடப்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல் இருக்கும் போதே நயவஞ்சுகள் மூலமாக வழிகேட்டை விதைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் முடியல எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க முடியல அடுத்த காலத்தில் முயற்சி செய்யப்படுகின்றது அதுவும் முடியல உமரிமல கத்தா பிரதியாவுடைய காலத்தில் முயற்சி செய்யப்படுது அப்பையும் நடக்கல எல்லாமே அடித்து நொடுக்கிறாங்க அப்படி அடித்து உடைப்பதற்காக காரணமாக யார் இருந்தாங்க தெரியுமா எல்லா விதமான வழிகேடுகளையும் அடித்து நொறுக்குவதற்கான காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னா நபி சோழர்கள் இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க எந்த அல்லாஹுடைய தூதர் சல்லி வசல்லம் அவர்களும் நேர்வழிக்கு உத்தரவாதமாக சொல்றாங்களோ அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க அந்த சகாபாக்கள் இருந்தனால இவர்களால் எதுவுமே செய்ய முடியல அவருடைய வழிகேற்றுடைய விதையை முழுமையாக விதைக்க முடியாமல் சிரமப்பட்டாங்க அப்ப என்ன யோசிக்கிறாங்க இப்ப விதைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு விதமாக பிரிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு வராங்க இப்ப அல்லாஹுடைய தூதர் அபுபக்கர் ரதி அல்லானு உமரதி அல்லானோகள் அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய மறைவும் பல மக்களுடைய வருகையும் என்ன செய்யுது அப்படின்னா அவர்களுக்கு சாதகமாக அமையுது பிரிவை ஏற்படுத்துவதற்கு இவைகளை எல்லாம் சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் மக்கா மதினாவை தாண்டி எல்லா அரபு குலத்தில் இருந்தும் மக்கள் சாறை சாரையாக இஸ்லாத்திற்கு வரும் பொழுது அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக புரியாத மக்களும் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சிந்தனை ஊட்டப்படுகின்றது அந்த வழிகேட்டினுடைய உச்சம்தான் உஸ்மானுடைய கொலை அந்த வழிகேட்டினுடைய உச்சம்தான் அலி நதி ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் திசை திருப்புவதற்காக சில சூழ்ச்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ன சூழ்ச்சிகளை மேற்கொண்டாங்க ஒரு சார்பு நிலையை நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா வெற்றி பெறலாம் என்று யோசிச்சாங்க ஒரு சார்பு நிலை சகாபாக்களில் ஒரு சார்பு நிலையை எடுக்க வேண்டும் அந்த ஒரு சார்பு நிலை எடுக்கும் பொழுது நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி கிடைக்கும் அந்த ஒரு சார்பு நிலையாக யாரை பார்க்க வேண்டும் உஸ்மான் நதியுல்லாம எடுக்க முடியாது நாம் அலி ரதியல்லாவனு எடுப்போம் ஏன் அலி ரதியல்லாவனு எடுக்கணும் அலி ரதியல்லானவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வசலமுடைய சிறிய தந்தையினுடைய மகன் அலி ரதியல்லானவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலமருடைய மருமகன் அல்லாஹுடைய தூதருடைய மிகவும் நேசத்திற்குரியவராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் அப்ப அவரை கையில் எடுப்போம் அப்படிங்கிறாங்க அவரை கையில் எடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வழிகேட்டிற்கான ஒரு அஸ்திவாரத்தை ஆழமாக பதிவிடுகின்றார்கள் அங்கு ஆரம்பிச்ச வழிகேடு தான் இன்னைக்கு இதுவரைக்கும் வந்து நிற்கிது இதுவரைக்கும் வந்து நிற்குது இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய பேரை சொல்லி வழிகேட்டை உள்ளே நுழைப்பதற்கான ஒரு வேலையை பார்த்து கொண்டிருந்தாங்க இப்படி ஒரு பக்கம் என்ன செய்யுது அப்படின்னா வழிகேடு உருவாகுதுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எந்த ஒரு வழிகேட்டை மக்கள் மத்தியில் திரித்தாலும் அதுக்கு தடையாக இருப்பது யார் அப்படின்றத பார்க்குறாங்க அதுக்கு யார் தடையாக இருக்கிறா நான் ஏதாவது ஒரு வழிகேட்டை வந்து உள்ளே நுழைக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு உடனே உடனே அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது யார் சஹாபாக்கள் ஏன்னா அவங்க எல்லாரும் யார் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்ல பாடம் படிச்சவங்க அவங்க எல்லா இடத்திலையும் நின்றாங்க எல்லா இடங்களிலும் ஏதாவது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை யாராவது ஒருவர் அங்கே ஸ்திரப்படுத்தக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு நபிச்சோழர் வந்து நிற்பார் நீ இதை எப்படி செய்யறன்னு கேட்பார் இதை செய்கிறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு கேட்பார் இதை அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லுவார் அபுபக்கரும் உமரும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை காட்டி தரவில்லையே என்பதை தெளிவாக அங்கே அழுத்தமாக சொல்லுவார்கள் மறைஞ்செல்லாம் சொல்ல மாட்டாங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் என்ன செய்ய மாட்டாங்க சொல்றதெல்லாம் கிடையாது நேரடியாக சபைகளுக்கு முன்னால் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு எத்தனை பேரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இவர்கள் எல்லாம் வழிகேட்டில் உள்ளவர்கள் என்பதை எத்தனை பேரை நாம் சமூகத்திற்கு மத்தியில அடையாளம் காட்டி இருக்கின்றோம் என்று யோசிச்சு பாருங்க யாரையாவது அடையாளம் காட்டுறோமா யாரையுமே அடையாளம் காட்ட மாட்டோம் குரான் சுன்னான்னு பேரில் இருந்தா அவங்களும் குரான் தானே சொல்கிறாங்க நீங்களும் குரான் தானே சொல்கிறீங்க நீங்களும் அவங்களும் யாருன்னு கேட்டால் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அவங்க எல்லாம் வழிகேட்டவங்க அவங்க இப்படி இப்படியெல்லாம் வழிகேட்ட போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் நம்ம சொல்கிறதில்லை சொல்லியிருக்கிறோமா சகாபாக்களை புறக்கடித்து சஹாபாக்கள் என்பவர்கள் மார்க்கத்திற்கான அத்தாரிட்டியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாராரையாவது இவர்கள் வழிகேட்டில் உள்ளவர்கள் என்று பகிரங்கமாக சொல்லி எத்தனை பேரை சொல்லி இருக்கிற சொல்லுங்க அப்படிப்பட்ட எத்தனை அமைப்புகள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லையா இல்லை நம்மால சொல்ல முடியுமா இருக்கிறாங்க இருந்தாலும் சொல்ல மாட்டோம் ஆனா அவங்க நம்மளை சொல்றாங்க வழிகட்ட சலப்பு கொள்கணுவான் வழிகட்ட கொள்கை நு சகாபாக்களை பின்பற்றக்கூடிய மதுகபவாதிகள் அவன் எல்லாம் நம்மள சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை என்னைக்காவது இப்படிப்பட்ட டிஎன்டிஜே என்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு அமைப்பு வழிகட்ட ஒரு அமைப்பு குரான் சுன்னாவுக்கு எதிரான அமைப்பு ஹவாரிஜுடைய மோத்தசிலாக்களுடைய சிந்தனையை கொண்ட அமைப்பு என்று எங்காவது பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து அவர்களை புறக்கணிக்க வேண்டும் குரானையும் சுண்ணாவையும் முழுமையாக மறுப்பவர்கள் அவர்கள் என்று நாம் என்னைக்காவது பிரகாரணப்படுத்தியிருக்கிறோமா சொல்ல மாட்டோம் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க மிக தெளிவாக நம்மளை சொல்லுவாங்க இவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்று யார யாரை வழிகட்டவங்கிறாங்க வழிகட்டவர்கள் என்று அவர்கள் யாரை சொல்கின்றார்கள் அல்லாஹ் யாரை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னானோ அவர்களை பின்பற்றி நடந்தால் அவர்களுக்கான பேர் அல்லாஹ் குரான் சொல்றான் சூரத்து தௌபால மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்

அல்லாஹ்வால் சிலாகித்து சிறப்பித்து சொல்லப்பட்டவர்கள் மார்க்க ரீதியாக என்ன சொல்கின்றார்கள் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய விலங்கல் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொன்னால் நாம் வழிகட்டவர்கள் இப்படித்தான் நாம் அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பெருங்கொண்ட கூட்டத்தை வைத்திருந்தால் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லவே முடியாது நல்லா ஞாபகம் வச்சுங்க பெருங்கொண்ட கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க அவர் ஒரு வீடியோ போட்டா அதை பார்க்கறதுக்கு பல லட்சம் பேர் சூப்பர் முஸ்லீம்ல முஸ்தபா ஒரு வீடியோ போட்டா அதை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போ இருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை யூடியூப்ல போட்டா ஒரு நூறு பேர் கூட பார்க்கலையே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்ய முடியாது வழிகேடு இதுதான் நல்வழி இதுதான் என்று மாத்தியெல்லாம் அமைக்க முடியாது முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படி என்ன செய்ய முடியாது அமைத்து பார்க்கவே முடியாது அவங்க சொல்றதுக்கு பின்னால கூட்டம் கூட்டமாக போகுதே அதனால் அது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் வந்துடக்கூடாது ஏன்னா என்றைக்குமே அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரியான சிந்தனைகள் தான் அட்ராக்ஷன் இருக்கும் இது மாதிரியான மக்கள் வந்தாங்க அப்படின்னா பெருங்கொண்ட கூட்டம் வரும்போது இவ்வளோ பேர் வராங்களே இது ஏன் சரியா இருக்காது அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தோணும் அது என்ன செய்யும் தெரியுமா நம்மளை இன்னும் கொஞ்சம் தவறான வழிக்கு கொண்டு செல்ல காரணமாக அமைஞ்சிடும் அப்போ இந்த வழிகேடை பொறுத்த வரைக்கும் இந்த வழிகேடு அப்படிங்கிற விஷயத்தை அன்றைக்கு எப்படி வந்து இந்த வழிகேட்டை எப்படி உள்ள நுழைச்சாங்க அப்படின்னா சகாபாக்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் எந்த வழிகேட்டையும் உள்ளே நுழைக்க முடியாது என்பதில் அவர்கள் வந்து கவனமாக இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க ஆரம்பிச்சாங்க சகாபாக்கள் இந்த சமூகத்தை விட்டு முழுமையாக போகும்போது அவருடைய வழிகேட்டினுடைய எல்லா சிந்தனைகளும் உட்படுத்தினாங்க அது ஷியாக்களாக இருக்கட்டும் அதே போல் ஹவாரிஜுகளாக இருக்கட்டும் மோத்தஜிலாக்களாக இருக்கட்டும் ராஃபிலாக்களாக இருக்கட்டும் கதரியாக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர்கள் எப்பொழுது வெளியே வந்தார்கள் என்று கேட்டிங்க அப்படின்னா என்றைக்கு சஹாபாக்களுடைய அந்த ஸ்திரம் இந்த சமூகத்தில் இல்லாமல் சென்றதோ அப்போ வெளியே வந்தாங்க மக்களை வழிகெடுத்தாங்க அதே தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணப்படுது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதையே தான் இன்னைக்கு மினசிக்கிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க குரான் ஹதீஸ்ன்னு வாங்க வகி மட்டும் வாங்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் சொன்னதுன்னு வாங்க ஆனால் அந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொன்னது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்பை ஏற்படுத்துவாங்க ஒரு தூரத்தை ஏற்படுத்துறாங்க அந்த தூரம் எப்படி ஏற்படுத்தப்படுது தெரியுமா குரானா குரானுடைய விஷயங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஹதீஸ்னு வருதா ஹதீசன் வருதா அதை ஆராயுங்க எப்படி ஆராயுங்க அப்படின்னா நாம் ஹதீஸை தரம் பிரிப்போமா இல்லையா சகிஹானது பலகீனமானது துண்டிக்கப்பட்டது இட்டுக்கட்டப்பட்டது அந்த ரீதியிலெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நீ ஆராயின்னு சொன்னா பரவாயில்லையே அப்படி சொல்ல மாட்டாங்க எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு ஏன் அறிவுக்கு பொருந்தாம இருக்கு ஏன் சிந்தனைக்குள்ள வரல அப்படி என்று சொன்னால் இந்த ஹதீசை என்ன செய்ய வேண்டியதில்லை நாம் ஏற்றுக்கொண்ட வேண்டியதில்லை இது வகையே இல்லைன்னு மறுத்துருவாங்க இன்னைக்கு எல்லா அடிப்படை அமைப்புகளும் இப்படித்தான் இருக்குது நீங்க அதை சூப்பர் முஸ்லீம் எடுத்தாலும் சரி டிஎன்டிஜை எடுத்தாலும் சரி வேறு சில அமைப்புகள் இசை அதை ஆட்சி ரீதியாக சமூகங்களுக்கு மத்தியில் மாற்றத்தை கொண்டு வரோன்னு சொல்லி இருக்கா இல்லையா அப்காரியில் அதாவது இது அஃபாரி தௌலியா என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய சிந்தனைகளை உட்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்களே அவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பெரிய தடசகாக்கள் தான் அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நபித்தோழர்களை தரம் பிரிப்பது போல என்ன செய்கிறாங்கன்னா நபித்தோழர்களை ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க நபித்தோழர்கள் சொன்னால் சஹாபி சொன்னா ஏத்துக்கணுமா அவர் சொல்றதை எந்த அளவுக்கு என்ன செய்வீங்க சரியான உத்தரவாதத்தோடு ஏற்றுக்கொள்ளுவீங்க அப்படிங்கிற அந்த நிலையை என்ன கையில் இதுதான் மிகப்பெரிய ஒரு வழிகேடு ஏன்னா நான் இன்றைக்கு குர்ஆனை வேதமாக பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கியது அதை மக்களுக்கு மத்தியில் போதித்தது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மரணம் செய்தும் எழுதியும் பாதுகாத்தும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவங்க யாருன்னா சகாபாக்கள் தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா ஏன் அல்லாஹு ரபுல் அவர்களை எல்லா இடங்களிலும் சொல்லி காட்டுகின்றான் அப்படிங்கிற அந்த அடிப்படையில ஏன் அந்த கைர சபீலில் சொல்லும் பொழுது அந்த சபீலுள் அல்லாஹு தால வைக்கிறான் என்ற அடிப்படையிலே அடிப்படையில அல்லா வைப்பதற்கான அவர்கள்தான் இந்த மார்க்கத்திற்கான முழுமையான ஒரு ஆதாரம் இந்த சுண்ணாவையும் நம்மிடத்தில் சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதற்காக பாடுபட்டவர்கள் அவர்கள்தான் தான் ஜாபிர் முன் அப்துல்லா ரதிகல்லானவர்கள் ஷாம் தேசத்துக்கு போறாங்க ஒரே ஒரு ஹதீஸை கேட்பதற்காக போறாங்க அதுக்காக ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்குறாங்க பயணம் பண்றாங்க ஒரு மாத பயணம் என்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அந்த ஒரு மாத பயணத்தை மேற்கொள்றாங்க மேற்கொண்டு போய் அங்க ஒருத்தரை சந்திச்சு ஒரு நபி தோழரை சந்திச்சு ஒரு ஹதீஸை கேட்கிறாங்க அவர் கேக்குறாரு இந்த ஒரு ஹதீஸுக்காக இந்த ஒரு ஹதீஸுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படிங்கிறப்ப ரொம்ப அழகா சொல்றாங்க ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லானும் அந்த ஹதீஸை வைத்திருந்தவருடைய வீட்டில் போய் உட்கார்றார் ஆனால் ஜாபீர் ஆனால் இவனு அப்துல்லா அவரை பிடிச்சிட்டு சொல்கிறாரு நான் ஜாபிர் அப்துல்லாஹுடைய மகன் ரதி அல்லாஹு உட்கார்ந்து விட்டு சொல்கின்றார் நீங்கள் அல்லாஹுடைய தூதருடைய ஒரே ஒரு செய்தியை வைத்திருக்கின்றீர்களாமே அதை எனக்கு கொடுங்க இவர் ஒரு தோழர் தானே இவர்கிட்ட போய் என்ன கேட்கறது இருக்கிறதுல வேற செய்தியெல்லாம் இருக்கு நமக்கு சாதகமான செய்தி அதை மட்டும் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சாங்களா நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வந்தீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு நான் பயந்த விஷயம் என்ன தெரியுமா அன் தமூத்தமூத்து அப்படின்னாங்க நீ இந்த ஹதீசை சொல்லாமல் நீ மரணித்து விடுவா என்றோ அல்லது நான் மரணித்து விடுவேன் என்றோ பயத்தின் காரணமாக இங்கே வந்தேங்கிறாங்க என்னென்ன வழிகள் இருக்குதோ எல்லா விதமான வழிகளையும் கையாண்டாங்க அப்போ இங்கே எங்கே கை வைக்கிறாங்க இந்த இருந்து இன்று வரை நான் பேர் சொன்ன அமைப்புகள் வரை எங்கே கை வச்சாங்க அப்படின்னா நபித்தோழர்கள் விஷயத்தில் கை வச்சாங்க இதுதான் வழிகேட்டிற்கு மிக முக்கியமான காரணம் அன்றைக்கு ஷியாக்களும் அதை தான் முதல் முதலாக அப்துல்லாஹிமுன்னு சபாவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கூட்டம் இருக்குதே அவர்கள் அங்கே ஆரம்பித்த விஷயமும் இன்றைக்கு எத்தனையோ முஸ்தபாக்களும் எத்தனையோ ஆபதியின்களும் ஆரம்பித்த விஷயங்களும் இதுதான் கை வச்சது இங்கே தான் தான் கை வச்சாங்க ஏன்னா அவர்களை முன் நிறுத்துனா வழி கேட்ட நுழைக்க முடியாது வழி உள்ள நுழைக்க முடியாது எல்லாத்திற்கும் அடி கொடுப்பது போல அவர்கள் என்ன செய்வாங்க ஆதாரமாக வந்து நிற்பாங்க ஏன்னா அல்லாஹுடைய தூதரோடு இருந்தவர்கள் அல்லவா பாடம் பயின்றவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடம் பயின்றவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா குறை செல்லும் விதமாக நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் மிக இலகுவாக வழிகேட்டை உள்ளே நுழைத்து அந்த வழிகேட்டின் பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் குறிப்பாக இளைய சமூகத்தை இலகுவாக உள்ளே இழுத்து விடலாம் என்பது போன்ற வேலைகளை செய்றாங்க அன்றைக்கு அவர்கள் தான் இவர்களும் செய்றாங்க அதனால குரான் சுண்ணாவை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா குரான் என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா ஹதீஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கான ஒரு அவல நிலைக்கு இவைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது குர்ஆனாக இருக்கட்டும் ஹதீஸாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதருக்கு தரப்பட்ட வகை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வகை மட்டுமே மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு வகை திட்டவட்டமாக இங்கே மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையை ஏற்று நடந்தவர்கள் அந்த வகையை பாதுகாத்தவர்கள் அந்த வகையை எழுதி வைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு குற்றவாளிகளாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது அதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லா காப்பாற்ற வேண்டும் அவர்கள் காட்டக்கூடிய அந்த வழிகேட்டின் பக்கம் நாமும் மிக இலகுவாக உள்ளே நுழைஞ்சிருவோம் மிக இலகுவாக போயிடுவோம் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எவன் அலமது இல்லா வசலாத்து வசலாமா முகமது அகன்பான சகோதர சகோதரிகளே நபித்தோழர்களை தவிர்த்து ஒருவர் மார்க்கத்தை போதிக்கின்றார் என்று சொன்னால் நபித்தோழர்கள் இல்லாமல் நபித்தோழர்களுடைய செய்தியா ஹதீசா என்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்திவிட்டு உங்களுக்கு இதுதான் சத்தியம் இதுதான் மார்க்கம் இதுதான் போதனை இதுதான் சரியான வழி என்று சொன்னால் அது வழிகேடு என்பதை மிகச் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வழிகேடு என்பதை கண்டிப்பாக நம்மை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஹாஃபத் இமா மீன் ஹாபி ரஹ்ல்லா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் எல்லா வழிகட்ட கூட்டமும் இருக்கின்றதை யாழமு அறிந்து கொள்ளுங்கள் எல்லா வழிகட்ட கூட்டத்தினுடைய கையில் தால நன்மையை வைக்கவே இல்லைங்கிறாங்க எதெல்லாம் வழிகட்ட கூட்டமோ அந்த வழிகட்ட கூட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரியதாக தெரியலாம் ஆச்சரியமாக தெரியலாம் ஆனால் அவர்களுடைய கையில் அல்லாஹு ஆலமீன் நன்மையை வைக்கவே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மூலமாக எந்த குஃபுருடைய ஊரும் நகரமும் கிராமமும் வெற்றி அடைந்ததே கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மூலமாக இஸ்லாம் உயர்ந்ததே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எல்லா காலமும் இஸ்லாமியருடைய உள்ளங்களிலே அவருடைய ஒழுக்கங்களை சிதைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இறை நம்பிக்கையாளர்களுடைய வார்த்தைகளை என்ன செய்வாங்க அப்படின்னா பிரித்து சூழ்ச்சி செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள் மார்க்கம் உடையவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த வழிகட்ட கூட்டத்தினர் அப்படிங்கிறத இமாம் இம்ஹ் ரஹ்மஹுல்லா அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதான் உண்மை அதான் யதார்த்தம் ஏதாவது இவங்க செஞ்சிருக்கிறாங்களா இவர்களால் ஏதாவது சாதிக்க முடிந்திருக்கின்றதா இவர்களுடைய கைகளின் மூலமாக நன்மை நடந்திருக்கின்றதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் எந்த நன்மையும் இல்லை மாறாக பிரிவினைகள் மட்டுமே இந்த சமூகத்தில் அதிகமாக குடிகொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவாக என்ன செய்கிறாங்க மக்களை பிரித்து கொண்டு போவதை மட்டுமே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அதைத்தான் இமாம் இமுன் ஹஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே அல்லாஹு ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய முப்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நேரமின்மையாக இருப்பதின் காரணமாக சுருக்கமாக சில குரான் வசனங்களை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய முப்பதாவது வசனம் ஹதா அல்லாஹ் ரொம்ப செளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹு தாலா நேரு விட்டான் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்துட்டான் அவங்க யார் அல்லாஹுடைய தூதர் எந்த மார்க்கத்தை சரியான போதனையை மக்களுக்கு கொடுத்தாங்களோ அதை எந்த அடிப்படையில் எடுத்து செயல்பட்டு மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட அந்த சகாபாக்களுடைய அந்த சரியான மன்ஹஜ் அந்த மன்ஹஜை அல்லாஹு ரபுல் அலமீன் படித்துவிட்டு அதன் மூலமாக அவர்களை நீங்கள் பின்பற்றி நடங்க அவர்கள்தான் சபீல் அவர்கள் செல்வதுதான் நம்பிக்கையாளர்களுடைய பாதை அந்த பாதை எடுக்க வேண்டுமே தவிர சபீரில் நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு வேறு பாதை எடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் ஜஹன்னம் அப்படிங்கிறான் அவர்களை நாம் நரகத்தில் நுழைப்போம் என்று அல்லாஹூர் அபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றார் மேலும் இந்த வசனத்திலே அல்லாஹூர் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லும் போது சொல்கின்றான் மற்றொரு கூட்டத்தார் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது அவங்க வழிகேட்டின் பக்கம்தான் போவாங்க வழிகேட்டின் தான் அழைப்பாங்க இதுதான் சரி என்று சொல்லிவிட்டு வழிகேட்டின் பக்கம் அழைப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹு ரபுல்ல அடுத்து சொல்றான் அமிந்தூன் இல்லா அவர்கள் அல்லாஹாவை விடுத்துவிட்டு சைத்தான்களை உதவியாளர்களாக ஆக்கி கொண்டவர்கள் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத அல்லாஹ சொல்றான் இன்ன முத்தகது அவலியா அமிந்தூன் இல்லா அல்லாஹவை விடுத்துவிட்டு சைத்தான்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டவர்கள் ஓ யஹபூன அன்னகும் முத்ததோன் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா ஓ யபூன அன்னகும் முத்ததோன் நாங்கள் தான் நேர்வழியில் இருப்பது போல் நினைத்து கொள்கின்றார்கள் அப்படி தானே இருக்கிறாங்க அல்லாஹ் உன்னிடத்தில் சொல்றானே இல்லையா குல்பிம் விமாலதேயும் ஒவ்வொரு கூட்டமும் தாங்கள் எதில் இருக்கின்றோமோ அதை நினைத்து பெருமை கொண்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானே அவர்கள் தான் இவங்க ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த அசத்திய வழியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில விஷயங்கள் அடிப்படையிலே தேவைப்படுகின்றன இந்த வழிகேட்டிலிருந்து என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டீர்கள் என்றால் உங்களிடத்தில் அல்லாஹுடைய வேதத்தைப் பற்றியான அறிவு மிகச்சரியானதாக இருக்க வேண்டும் என்றைக்கு குரானிய அறிவு மிகச்சரியாக இல்லையோ நீங்கள் வழிகேட்டின் பக்கம் போய்விடுவீர்கள் ஏனென்று சொன்னால் குரான் வசனங்களை கொண்டு என்ன செய்வாங்க தவறான அர்த்தங்களை கொண்டு என்ன செய்வாங்க உங்களை வழி எடுக்கிறாங்க அப்ப அதுக்கு தேவை என்ன முதலாவதாக நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தோடு சரியான ஒரு பற்றி பிடித்தல் என்பது இருக்கணும் ஃபீக்கும்மா அப்படின்னு நாங்கள் நபிகள் நாயகம் சலதாசல்லம் இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது இந்த குரானை உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன் இதை சரியாக பற்றி பிடித்தால் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அந்த குரானோடு சரியான தொடர்பு இருக்க வேண்டும் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்னக்கும் மின்னி பமனித்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி இருக்கின்றதே பயம் ஆயாத்தி என்னக்கும் மின்னி ஹுதா என்னிடத்திலிருந்து நேர்வழி வந்திருக்கின்றது என்னுடைய நேர்வழியை எவர் பின்பற்றி நடக்கின்றாரோ பலாயில் அவர் வழிகெட்டு போகவே மாட்டார் அல்லாஹு ரபுல்ல சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை அல்லாஹுடைய தூதரை பற்றியான அறிவை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி வஸ்லமுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பற்றிய அறிவு சரியானதாக இருக்க வேண்டும் அதுவும் இல்லை அப்படின்னா இலகுவாக என்ன செஞ்சிருவீங்க வழிகேட்டிற்கு போயிருவீங்க அல்லாஹு ரபுல்லாலின் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ சொல்லி காட்டுகின்றார் எவர் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் புறக்கணிக்கின்றாரோ அவர் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கின்றார் என்பதை மிகச் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் அதற்கு அடுத்தபடியாக விளங்குதல் என்பது நம்முடைய விளக்கம் என்பதற்கா இல்லையா அதில் சரியான சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த விலங்குதலுடைய குறைபாடுதான் நம்மை அறியாமையில் கொண்டு போய் விட்டு விடுகின்றது எப்படி விளங்க வேண்டும் குரானையும் சுண்ணாவையும் சரியான நஸ்ஸின் அடிப்படையில் சரியான அடிப்படையின் ஆதாரத்தின் அடிப்படையில் விளங்க வேண்டும் குரானிய மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு அரபி மொழியே தெரியாதவன் குரான் குரானை குரானுடைய வசனங்களை ஓத இன்றைக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாகவும் அவனை பின்பற்றக்கூடிய லட்சோப லட்ச கூட்டம் இருக்குன்னா இந்த சமூகத்திற்கு இதை விட ஒரு வழிகாட்டு என்ன இருக்கும் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டமே போயிட்டு இருக்கு குரானுடைய நஸ்ஸு தெரியாதுங்க ஹதீசுடைய நஸ்ஸு தெரியாது ஆனால் அவனை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டம் அலையுதுன்னா இதைவிட இந்த சமூகத்திற்குரிய கை சேதம் என்ன எப்படி விளங்க வேண்டும் குரான் சுன்னாவை விளங்குவதற்கான அடிப்படை என்ன என்பது நமக்கு தெரியணும் மொழி கற்றுக்கணும் அதே போன்று சலஃபு சாலிகன்கள் அந்த விளங்குதலை சரியான முறையில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி அறிந்து வைத்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா நாம் இது போன்ற வழிகேட்டிலிருந்து தப்பிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் மிக இலகுவாக நாமும் அந்த வழிகேட்டில் விழுந்து விடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே நீண்ட ஒரு தலைப்பை ரொம்ப சுருக்கமாக எவ்வளோ தூரம் சொல்லணும் முயற்சி செஞ்சோமோ அவ்வளோ தூரம் சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கு ஏன்னா அடுத்து ஷேக் பேச இருக்கிறாங்க அடுத்து மாலையிலிருந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒவ்வொரு வழிகேடும் அந்த வழிகேட்டினுடைய கொள்கைகளும் என்ன அப்படிங்கிறத மிகச் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் எந்த நேர்வழியை நமக்கு தந்தானோ அந்த நேர்வழியின் அடிப்படையிலே தொடர்ந்து நடப்பதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு உதவி செய்வானாக இஹ்னாத் அல் முஸ்தீம் சிராத் அல் லதீனா அலைஹீம் மக்தூப் அலெஹிம் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்